ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு கண்மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குயிக்காக செய்யக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் லன்ச் மெனு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நார்மலாக எல்லாம் செய்யறது தான். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி வெரைட்டியாக நம்ம செய்யலான்றது தான் இன்றைக்கி நம்ம வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் இப்போ என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் பண்ணுங்கள், அப்புறம் நான் பெல் ஐக்கன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க விலாக்குள்ளே போயிட்டு என்ன மெனுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் பார்க்க போகிறோம். அந்த கடாய் பன்னீருக்கு வந்து இங்கே ஆனியனும் டொமேட்டோவும் வந்து நான் வந்து பேனில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு அது ஆறுன அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு லன்ச் காம்போன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கடாய் பன்னீர் பண்ண போகிறேன், அப்புறம் வந்து பீஸ் புலாவ் பண்ண போகிறேன், அப்புறம் வந்து ஆலு பரோட்டா பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷஸ் தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கிட்டோம். வதங்கினோன்னே அதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் வேறு இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் வந்து பட்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த பட்டர் வந்து நல்லா காஞ்சோன்னே நம்ம வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் வந்து கொடமிளகாவும் வெங்காயமும் வதக்கி எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பன்னீரை வறுத்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ பன்னீரை எடுத்து வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து கொடமிளகா வந்து கொஞ்சம் கொடமிளகா வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம கடைசியாக அந்த கிரேவி ஆட் பண்ணுறது போது அப்போ நம்ம வந்து இதோடு சேர்த்துட்டு போடுவோம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே பன்னீரை எடுத்து வச்சுடுவோம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் தனியாக. ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தனியா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், அப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது இல்லாமல் நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் இங்கே மசாலா டப்பாவில் வருதுல அந்த குட்டி ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மசாலா வந்து ஸ்டோர் பண்ணணுன்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அரைச்சி. ஸோ வந்து நம்ம இதை வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுப்போம். ஸோ இந்த மசாலா வந்து தான் கடை பண்ணியிருக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம வந்து எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் அரைச்சிப்போம். ஸோ இது பாருங்கள், ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க, சும்மா லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும், அந்த ஸ்மெல் வரும் உங்களுக்கு. லைட்டாக ரோஸ்ட் பண்ண அப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து நல்ல ஃப்ளேவர் தரும் அந்த கடாய் பன்னீருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்மளே வறுத்து அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஞ்சம் பட்டரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் வறுத்து வச்ச மாதிரி இப்போ இங்கே கேப்சிகமையும் ஆனியனும் வந்து நம்ம க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து லைட்டாக வந்து ஆயிலில் வந்து சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பன்னீர் அந்த ஆனியன் கேப்சிகம்லாம் நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறோம் அந்த கடாய் பன்னீரில். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு, நம்ம சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, நான்க்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ஸோ அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் வர்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த கிரேவியில் அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் வர்றதுக்காக தான் நம்ம வந்து இது வந்து ஆட் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்து அங்கே ஆல்ரெடி டொமேட்டோ ஆனியனும் வந்து ஸ்மூத் பேஸ்ட் பண்ணிட போகிறதுனால இது கொஞ்சம் க்ரன்ச்சி டேஸ்ட் வர்றதுக்காக தான் இது லைட்டாக இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நல்லா ஆறின அப்புறம் நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடுவோம். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதையும் நம்ம சைடில் எடுத்து வச்சுடுவோம். சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் நம்ம கடைசியாக கிரேவி கிரேவி பண்ணும்போது கடைசியாக அதை ஆட் பண்ணிப்போம் நம்ம.
ஸோ இப்போ வந்து நான் வந்து அதே பேன் கொஞ்சம் வச்சுட்டு அதை வந்து நான் வந்து அந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வந்து அரைச்சிட்டேன் மிக்ஸி ஜாரில். ஸோ அந்த பேனில் வந்து இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுட்டோம். ஸோ பட்டர் போட்ட அப்புறம் நம்ம அந்த மசாலாவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல அதையும் அரைச்சி வச்சுட்டேன் நான். ஸோ பன்னீர் வதக்கி வச்சாச்சு. ஸோ இந்த ஆனியன் வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா சாட்டே பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன அப்புறம் நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு வந்து ஜீரகம் மட்டும்தான் தரப்போகிறோம். ஸோ கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிப்போம் நம்ம. ஸோ ஜீரகம் வந்து லைட்டாக இதுவான அப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம் நல்லா. ஸோ வந்து இது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான். நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் இந்த கிரேவியை. ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து நம்ம வந்து இது செய்ய போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த அரைச்ச அந்த விழுதை வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். அது கொஞ்ச நேரம் வந்து லைட்டாக வந்து அந்த மீதி இருக்க தண்ணி அதில் வந்து அந்த மிக்சரில் வந்து தண்ணியும் அதில் கழுவி அதையோ ஊற்றிக்கோங்க இதுலேயே. ஸோ வந்து உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி அப்புறம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் தண்ணியும் அந்த மிக்சர் கிரைண்டரில் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் லைட்டாக அந்த பபிள்ஸ் வருது பாருங்கள் அந்த சைடில். ஸோ இதுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன் நான் தேவையான அளவு. ஸோ உப்பு வந்து நல்லா வந்து கலந்து விட்டு போனோமோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ எல்லாம் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா அப்படியே போன அப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்து வெறும் ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வேணானா இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ட்ரை ரோஸ் பவுடர்லேயும் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரை ரோஸ் பவுடரையும் இதில் வந்து 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பன்னீரையும் அந்த ஆனியன் கேப்சிகம் வறுத்து வச்சுருக்கோம்னா அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ தண்ணி இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவிக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியும் இதிலே சேர்த்துப்போம். ஸோ சேர்த்து நம்ம நல்லா வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுதுன்னா இந்த பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த ஆனியனையும் கேப்சிகமையும் நான் ஆட் பண்ணிடுறேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிவிடுவோம் இதில். ஸோ அவ்வளோதாங்க ஒரு குயிக்காக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு கிரேவி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்த்தோம். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பன்னீரை ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக வந்து சாட்டே பண்ணிவிட்டு கொதிச்சதுன்னா போதும். ரொம்ப வந்து பன்னீர் போட்ட அப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக வந்து அந்த பன்னீரில் வந்து எல்லாம் வந்து மசாலாலாம் கோட் ஆன அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோங்க. சூப்பரான ஒரு ரிச்சான ஒரு கடாய் பன்னீர் கிரேவி நம்ம பார்த்தோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 5 மினிட்ஸ் பொறுத்த அப்புறம் நீங்கள் வந்து க்ரீம் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம் கிரேவியை. ஸோ அடுத்த டிஷ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆலூ பரோட்டா தான் பண்ணேன். அதுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட உப்பு அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம் நம்ம. ஸோ இது மிக்ஸ் பண்ணி வச்ச அப்புறம் கோதுமை மாவும் வந்து நீங்கள் சைட் பை பிசைஞ்சு வச்சுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வந்து அதில் ஆட் பண்ணி நம்ம வந்து எப்படி தருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு சப்பாத்தி சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். காலிஃப்ளவர்,
அப்புறம் மேத்தி ஐ மீன்ஸ் அதை வெந்திய கீரை எல்லாமே பண்ணலாம். ஸோ அடுத்த டிஷ் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பீஸ் புலாவ் பண்ண போகிறோம். பட்டாணி போட்டு புலாவு சைட் பை சைட் பை அதையும் பார்த்துருவோம் நம்ம. ஸோ அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு பட்டை பிரிஞ்சி இலை ஒரு அன்னாச்சிப்பூ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தாங்க காரம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி இதுக்கு தேவையில்லை, வெறும் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கீத் கீத்தாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஆயில் போட்டு இந்த வதக்க இந்த பொரியிற சாமான்லாம் கொஞ்சம் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு பிரிஞ்சி இலை பட்டை அப்புறம் வந்து ஒரு அன்னாச்சிப்பூ போட்டிருக்கேன். ஸோ இது லைட்டாக வந்து சாட்டே ஆன அப்புறம் நம்ம அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ண போகிறோம். அந்த வெங்காயம் வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ ஸோ வந்து இந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. சாதாரணமாகவே வந்து இந்த மாதிரி பிரியாணி புலாவெலாம் பண்ணும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. அதுதான் வந்து அந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் பச்சை மிளகாவும் அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு புலாவுங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த புலாவு. ஸோ இதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஆக்சுவலி, ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு லஞ்ச் காம்போன்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாகவும் நம்ம எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வெங்காயம் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக நல்லா வதங்கட்டும். ஸோ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அந்த வெங்காயத்தோடையே நல்லா வதங்கிடும், அதோட பச்சை வாசனை எல்லாம் அதிலே போயிடும். ஸோ அதனால் அதிலே வதங்கிடும். ஸோ இது வந்து நான் தம் ஸ்டைலில் தான் பண்ணுறேன். ஸோ பாட்டில் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 20 minutes வந்து அப்படியே வந்து நம்ம மூடி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோன்னா ரொம்ப நல்லா இதுவாகிடும். பாஸ்மதி அரிசி வந்து 2.5 வந்து கப் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு 1/2 hour ஊறுது. ஸோ அப்புறம் நம்ம வந்து இப்போ அந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுறேன் அந்த ஆனியனோடைய, அதுவும் நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா வதங்கிடும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த வெங்காயத்தோடையே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அதுக்கு எவ்வளோ எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த பச்சை வாசனை எல்லாம் சீக்கிரமாக போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த ரைஸில் வந்து இறங்கிடும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள் நல்லா வந்து வதங்குது அது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பீஸே கிடச்சிது தான் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன், 2 spoons சால்ட் ஆட் பண்ணிடுறேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரோசன் பட்டாணியும் நான் ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருந்தா அதை ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்கிடலாம். இது வந்து சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரோசன் பட்டாணின்றதுனால, இந்த ஃப்ரெஷ் பட்டாணியும் நார்மலாக வந்து நல்லா சீக்கிரம் தான் வெந்துடுங்க. அது டம் தான் போட போகிறோம் நம்ம, அதனால அதில் வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் நான் அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் பால் வந்து நல்லா அந்த ஆனியனும் பச்சை பட்டாணியும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே நான் 2.5 cups ஏற்ற அளவுக்கு 1:1 சொல்லிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ தேங்காய் பால் எடுத்து வச்சு நம்ம பண்ணோன்னா ரொம்ப நல்லா ரிச்சாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்து ஒரு 1/2 tumbler கிட்ட தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து அந்த ரைஸை ஆட் பண்ணி தம் போட்டோன்னா அவ்வளோதாங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி கடைசியாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தம் போட்டுருவோங்க. சூப்பரான ஒரு பீஸ் புலாவ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பன்னீர் வேணும்னா பன்னீரும் ஆட் பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறேன். ஸோ அரிசியும் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து 20-15 minutes வந்து நல்லா வெந்துடுவாங்க. ஸோ அதனால் இது பாருங்கள் இப்போ கொதிச்சிடுச்சு.
நான் வந்து இப்போ வந்து அரிசியை ஆட் பண்ணிட்டேன். அரிசியை ஆட் பண்ணிடுறேன். ஒரு கலர் கலரிட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு வருங்க. ஸோ இது மாதிரி நம்ம குக்கரில் வைக்கிறதுனாலும் நீங்கள் ஹையில் ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், நான் அரிசி போட்டு இது பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா வந்து சூப்பராக வந்திருக்குங்க. நான் இது வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சூப்பராக வந்திருக்கு ரைஸு. ஸோ பாருங்கள் இவ்வளோ ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு ரைஸு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து அந்த ஆலு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாங்க. ஆலு சப்பாத்திக்கு வந்து நான் சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கேன், உங்ககிட்ட சொன்னேன். ஸோ நம்ம வந்து நம்ம பெரட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து தனி மாவும் எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா உருட்டிட்டு, ஸோ ஓரளவுக்கு ரவுண்ட் உருட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆலுவை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உருட்ட போகிறோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆலுவை வந்து ஸ்டஃப் பண்ணிவிடும் அதுக்குள்ளே. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு கீழே உருட்ட வரல, அதனால் கீழே மேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உருட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சிடுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ரவுண்டாக தேய்ச்சிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் அதுக்கேற்ற அளவுக்கு வைக்கலாம். நிறைய ஸ்டஃபிங் வச்சிடாதீங்க. நிறைய ஸ்டஃபிங் உள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து உருட்டும் போது ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு அளவு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு உள்ளே வச்சு நீங்கள் வந்து அந்த பாக்கெட் மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ பாக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு மேலே மீதி இருக்க அந்த மாவை வந்து எடுத்துருங்க. ஸோ வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு சப்பாத்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய காம்பினேஷன் பன்னீர் வந்து துருவி போட்டு நம்ம இதே இதில் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வெந்தய கீரை நிறைய இதுவை போட்டு நம்ம வந்து இதில் செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி வெர்ஷன் தான் அதெல்லாம். ஸோ எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ அவ்வளோதான். அந்த மேலே இருக்க பாக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி அதே மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி தாங்க பண்ணணும், இல்லைனா வந்து அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா டஸ்ட் பண்ணி பொறுமையாக வந்து தேய்ங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ நல்லா வந்து பொறுமையாக தேய்ங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லா ஒரு நார்மலான ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும். இது ரொம்ப தின்னாலாம் வராது. இந்த சப்பாத்தி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா ஆலு பரோட்டான்றதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காக வந்தப்புறம் அதை வந்து நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கீ விட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து பச்சை மிளகா வந்து அதில் கட் பண்ணிவிட்டு வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டு செய்யுங்க. ஏன்னா அது குழந்தைங்க சாப்பிட்டோன்னா அந்த ரெட் சில்லி சச்சி க்ரீன் சில்லிஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதுக்காக அப்புறம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த க்ரீன் சில்லிஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஓரளவுக்கு இந்த ஷேப்புக்கு திரட்டிட்டு நீங்கள் கீ போட்டு நீங்கள் நல்லா சுட்டுட்டு, நான் இப்போ ஹாட் பேக்கில் எல்லாமே சுட்டு எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ இது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் இல்லை நம்ம செஞ்ச கிரேவி எது வேணாலும். ஸோ இப்போ ஒரு காம்போ ஆஃப் ஒரு லன்ச் மெனு பார்த்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடனே உடனே கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட